பாகுபலி ஒன் அதுக்கப்புறமா டூ இந்த ஒரு ரெண்டு பிரம்மாண்டமான ஒரு பெரிய படங்களை பார்த்துட்டு இதே மாதிரி தமிழ்லேயும் ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய படம் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணவர் தான் நம்ம சுந்தர்சி அவர் வந்து இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லி சங்கமித்ரா அப்படின்ற ஒரு படத்தை வந்து பல வருஷத்துக்கு கொஞ்சம் சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த படத்தை வந்து ஸ்டார்டிங் தேனாண்டால் ஃபிலிம்ஸ் தான் வந்து தயாரிக்கிறதா இருந்தாங்க அதுல வந்து ஹீரோ கலா ஜெயம் ரவி ஆர்யா அதுக்கப்புறமா ஹீரோயின்ஸா ஸ்ருத்தியாஷன் அதுக்கப்புறமா தீஷா பட்டாணி ராணி அப்படின்ற ஒரு ஹீரோயின் அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே சேர்ந்து நடித்து உருவாக்கிட்டு வந்த வந்த படம் தான் வந்து சங்கமித்ரா இந்த படம் வந்து பாகுபலி மாதிரி ஏதாவது பாகுபலி ஒன் டூ அந்த மாதிரி ரொம்பவுமே பிரம்மாண்டமான ஒரு பிளாக் பஸ்டர் படமா வரணும் பெரிய ஒரு தொகையில எடுத்துட்டு வந்த படம் தான் இந்த படம் தேனாண்டால் பிலிம்ஸ் வந்து லைனா தொடர்ந்து தோல்வியை வந்து பெற்றுட்டே இருந்ததுனால அவங்க என்னமோ தெரியல இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ வந்து இந்த படத்துக்கு ஒரு வழி பிறந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த படத்தை வந்து இப்ப ரெட் ஜெய் நிறுவனமும் ஏசி சண்முகம் சாரும் வந்து இந்த படத்தை அண்டர்டேக் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இப்போ வந்து ஹீரோவா ஜெயம் ரவி வந்து நடிக்கிறதுலன்னு சொல்லிட்டாங்க அது ஏன் தெரியல பொன்னியின் செல்வன் நடிச்சது காரணமா இல்லை என்னன்னு தெரியல அவங்க வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு பதிலாக வந்து இப்போ விஷால் இவங்க இடத்துல வந்து இறங்குறாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது இப்போ என்னன்னா விஷால் அதுக்கப்புறமா ஆர்யா இவங்க ரெண்டு பேரும் தான் ஆல்ரெடி இவங்க வந்து ரெண்டு படம் நடிச்சிருக்காங்க அவன் இவன் அதுக்கப்புறமா எனிமி இந்த ரெண்டு படமும் நடிச்சிருக்காங்க இவங்களை நம்பி இவங்க இந்த இந்த படத்துக்காக வந்து நானூத்தி ஐம்பது கோடி வந்து ஒதுக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க நானூத்தி ஐம்பது கோடியில இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் படமா வரும் அப்படின்ட்டு வந்து எதிர்பார்க்கப்படுது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு